ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில போட்ட மாதிரி தான், 5 kgs வந்து 7 days குறைக்க முடியுமா முடியாதா அப்படின்றது தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் இது. கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்க ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். இதை பத்தி ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தென் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டு ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்றேன். நம்மளோட என்டையர் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கு. சோ இந்த வாட்டர் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி ஆகுது, வாட்டர் ரிட்டென்ஷன் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களோட வெயிட் வந்து ஸ்கேல் வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கும். அது நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். எஸ்பெஷலி இந்த பர்டிகுலர் மெத்தட் இல்ல 5 kgs குறைக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம பேசுறோம் இல்லையா, இது யாருக்கு நல்லா சூட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, குயிக்கா வந்து சில பேர் வந்து வெயிட் கெயின் ஆயிருப்பாங்க, லைக் 1 month இல்ல ஈவன் பாத்தீங்கன்னா 2 days 3 days கூட செம்மையா வெயிட் கெயின் ஆயிருப்பாங்க. மேபி அவங்க வந்து வெளில வந்து போயிட்டு வெளில சாப்பிடுறது வந்து ஜாஸ்தியா இருக்கலாம், இல்ல வீட்டுல வந்து ஃபுட் ஹாபிட்ஸ் ஜாஸ்தியா இருக்கலாம், இல்ல லைஃப் ஸ்டைல சேஞ்சஸ் ஏதாவது வந்திருக்கலாம். சோ ரொம்ப குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலத்துல வந்து உங்களுக்கு வெயிட் கெயின் இருந்தது அப்படின்னா இந்த பர்டிகுலர் மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் ரீசன் உங்களுக்கு சொல்றேன். நார்மலா வந்து உங்களுக்கு ஃபேட்டா வந்து அக்யூமுலேட் ஆறு உங்களுக்கு ஒரு வெயிட்டா வந்து காமிக்கும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். ஏன்னா வந்து 3500 calories வந்து சேர்ந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா 1 gram ஆஃப் ஃபேட் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் குறைக்கிறதுமே சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து 10 days வந்து இவ்வளவு குறைச்சேன். இப்ப நானுமே வந்து பாத்தீங்கன்னா ஜனவரியில வந்து 1 month 5 kgs குறைச்சேன் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ரொட்டீன் போட்டிருப்பேன். அதோட பேக்ரவுண்ட் வந்து இப்ப இந்த தியரி படிக்கும் போது தான் எனக்கு புரியுது. ஏன்னா நான் வந்து போட்டது வந்து நான் டிசம்பர்ல இந்தியாவுக்கு போனதுனால குயிக்கா எனக்கு வெயிட் கெயின் ஆயிடுச்சு. சோ நான் அதை வந்து ஜனவரி மந்த்ல குறைச்சேன் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பேன். அதே கான்செப்ட் தான் இது, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பட் நீங்க இந்த 5 steps நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா குறைஞ்சிரும். பட் அதுக்கு முன்னாடி இந்த தியரி நீங்க தெரிஞ்சுக்கணும், அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா கிராஷ் டயட்டோ ரொம்ப சீக்கிரமா வெயிட் குறையறது வந்து எப்பயுமே நல்லது கிடையாது. அதனாலதான் வந்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லா வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல குடுக்கறீங்க. ரீசன் வந்து நீங்க எது செய்யறதா இருந்தாலும் தெரிஞ்சு செய்யுங்க, சும்மா யாரோ சொல்றாங்கன்னு கண்ணு மூடிட்டு அப்படியே செய்யாதீங்க. அது வந்து கரெக்ட் வே ஆஃப் லூசிங் வெயிட் கிடையாது. அதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அந்த 5 steps வந்து எங்க ஆரம்பிக்குதோ அதோட டைமிங் போடுற, நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். தட்ஸ் அப் டு யூ. சோ இப்ப நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் ரிட்டென்ஷன் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். வாட்டர் ரிட்டென்ஷன் ரொம்ப இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா தெரியும் உங்களோட ஸ்கேல்ல. ஏன்னா கம்பேர் டு ஃபேட் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வெயிட் வந்து ரொம்ப ஹெவி. அதனால தான் நிறைய பேர் சொல்றாங்க, நான் வெயிட் லாஸ் ஜேர்னில இருக்கேன் பட் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து டக்கு டக்குன்னு குறைஞ்சிருது, பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குறையவே மாட்டுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸ்ட்ரக் ஆயிடுது என்னோட ஸ்கேல் வந்து, வெயிட் ஸ்கேல் வந்து ஸ்ட்ரக் ஆயிடுதுன்னு. அதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ரிட்டென்ஷன் வந்து ஈஸியா குறைச்சிடலாம் உங்களால, பட் ஆனா ஃபேட் குறையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க ப்ராப்பரா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்லோ ரேட்ல தான் குறையும். அதுதான் கரெக்டான ஒரு ஐடியல் வெயிட் லாஸ் சொல்ல முடியும். அதனால வந்து குறையல குறையலன்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட் ஆயிடாதீங்க. ஏன்னா ஃபேட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 1 gram ஆஃப் ஃபேட் குறையறதுக்கு நீங்க 3500 calories வந்து டெபிசிட்டா இருக்கணும். கண்டிப்பா வந்து அதை பேர்ன் பண்ணணும், இல்லைன்னா அது கம்மியா இருந்ததுன்னா ஒரு ஃபேட் வந்து உங்களுக்கு பேர்ன் ஆகும். அந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு வந்து லேட்டரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னொரு வீடியோல. பட் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நீங்க குயிக்கா வந்து வெயிட் கெயின் ஆயிட்டீங்க, இல்ல ஒரு நாள் ரெண்டு நாள் ரொம்ப சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரொம்ப பிளாட்டிங், உங்களுக்கு எஸ்பெஷலி வயிறு சுத்தி தான் மெயினா இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாட்டர் ரிட்டென்ஷன் உங்க பாடியில இருக்கா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களுக்கு வந்து இந்த டம்மி ஏரியா சுத்தி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு, இல்ல வந்து ஆர்ம்ஸ்ல வந்து தொலதொலன்னு உங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் இருக்கு அப்படின்னா நீங்க அதை டச் பண்ணி பாக்கலாம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல நல்லா உங்களுக்கு வயிறுல சுத்தி நல்லா திக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இப்படி டச் பண்ணி பார்த்துட்டு இப்படி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு அந்த அந்த ஒரு இம்ப்ரெஷன் இருந்தது அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்லன்னா உங்களுக்கு வந்து நார்மலா ஸ்கின் வந்து பேக் டு நார்மல் வந்துடும். கொஞ்சம் நீங்க அமுக்கி பார்க்கும் போது உங்களுக்கு அந்த அந்த தடம் வந்து அதுல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்குன்னு அர்த்தம். பிளஸ் உங்களுக்கு குயிக்கா நீங்க வெயிட் கெயின் ஆகுறீங்க, உங்களுக்கு வந்து லாஸ்ட் 10 நாள் நான் இவ்வளவு வெயிட் கெயின் ஆயிட்டேன். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மார்னிங் வந்து வெயிட் எடுத்திருப்பீங்க, அடுத்த நாள் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து 700 grams 800 grams ஏறின மாதிரி காமிக்கும். அது எல்லாத்துக்குமே ரீசன் வந்து வாட்டர் ரிட்டென்ஷன் தான். அந்த வாட்டர் ரிட்டென்ஷனுக்கு ரீசன் வந்து நிறைய இருக்கு. அந்த ரிட்டென்ஷனுக்கு ரீசன் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே அதை நீங்க அவாய்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா குறைச்சிட முடியும். அதை தான் நான் 5 steps உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 5 points நீங்க கவர் பண்ணீங்கன்னா 1 week உங்களால டிராஸ்டிக்கா சேஞ்ச் பார்க்க முடியும். ஏன் ஒரே நாள்ல கூட பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து சேஞ்ச் பார்க்க முடியும். சோ இந்த வாட்டர் ரிட்டென்ஷன் எப்படி வந்து கம்மி பண்ணலாம், இந்த வாட்டர் வெயிட் வந்து எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட். சால்ட் ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, சால்ட் வந்து சோடியம் வந்து அது வந்து சோடியமும் வாட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா லவர்ஸ் மாதிரி. ஸோ என்ன ஆகும்னா, சோடியம் நீங்க வந்து சால்ட் கண்டென்ட் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுனா அதோட ரிட்டென்ஷனுக்கு வந்து வாட்டரை வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த சோடியம் தங்கறதுக்காக வாட்டரும் ரிட்டென்ஷன் ஆறதுனால ரெண்டும் சேர்ந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து வெளில போயிட்டு நம்ம வந்து சாப்பிடுறோம், ஒரு ஹோட்டல்ல வந்து ஒரு மூணு வேளை நீங்க சாப்பிட்டுட்டு நீங்க அந்த நைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அரௌண்ட் டம்மி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கும். நம்ம நினைப்போம் ஓகே டைஜஷன் ஆகல அப்படின்னு நினைப்போம், அப்படி கிடையாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல வந்து சோடியம் கண்டென்ட் ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு வந்து சோடியம் வந்து நம்ம உடம்புல இருக்க தண்ணீரை வந்து அப்படியே வந்து அது வந்து பிளஷ் அவுட் பண்ணாம அப்படியே ரீடெயின் பண்ணிட்டே இருக்கும். அதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அந்த வாட்டர் எல்லாமே வந்து உங்களோட டம்மி ஏரியா அரௌண்ட் இல்லைன்னா தைஸ் இல்லைன்னா சில பேருக்கு கையில அந்த மாதிரி ஏரியால வந்து பாத்தீங்கன்னா போய் அப்படியே வந்து ரீடெயின் ஆயிடும். அது வந்து உங்களுக்கு நிறைய வெயிட் போட்ட மாதிரி இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது வந்து ஃபேட் கிடையாது, அது வந்து வாட்டர் ரிட்டென்ஷன் தான். ஸோ சால்ட்டோட இன்டேக் வந்து ரொம்ப ரொம்ப நீங்க கம்மி பண்ணணும். நீங்க ஒரு 1 வீக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நார்மலா சாப்பாடுல போடுற உப்பு வந்து நீங்க நார்மலா போட்டுக்கோங்க. கம்மி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற எல்லா ஜங்க்லயுமே எக்கச்சக்கமான சோடியம் கண்டென்ட் இருக்கு. நீங்க நார்மலா வந்து ஒரு 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 பேக்கெட் ஆஃப் சிப்ஸ் எடுத்து பேக் சைட்ல வந்து அதோட நியூட்ரிஷன் இது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், சோடியம் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஒரு 7 நாளைக்கு இந்த சோடியம் கண்டென்ட் வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சாப்பாடுல போடுற உப்பு வந்து பாத்தீங்கன்னா கல் உப்பு இல்லைன்னா கடல் உப்பு, ராக் சால்ட் இல்லைன்னா சீ சால்ட் வந்து ட்ரை பண்ணுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சோடியமோட ரிட்டென்ஷன் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க உடம்புல. சோ ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து யூரின்ல வந்து ஃபிளஷ் அவுட் ஆயிடும், அதனால உங்களுக்கு வந்து வாட்டர் ரிட்டென்ஷன் வந்து இருக்காது. சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹை கார்போஹைட்ரேட். நிறைய கார்போஹைட்ரேட் எடுத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கிளைகோஜனா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். உங்களுக்கு தெரியும் கார்போஹைட்ரேட் நம்ம இன்டேக் எடுத்துக்கும் போது கிளைகோஜன் அப்படின்ற ஒரு இது வந்து கன்வெர்ட் ஆகும். அந்த கிளைகோஜன் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் ரொம்பவே வந்து வாட்டர் வந்து ரீடெயின் பண்ணும்னு சொல்றாங்க. அதனால நம்ம உடம்புல இருக்க தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா போய் 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 அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்கின்னு கீழே வந்து ரீடெயின் ஆக ஆரம்பிச்சிடும். கார்போஹைட்ரேட் வந்து கம்மியா எடுத்து அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து இந்த வாட்டர் ரீடெயின் ஆன வாட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளஷ் அவுட் ஆயிடும். சோ நம்ம நினைப்போம் ஓகே ஃபேட் எல்லாமே பர்ன் ஆகுது நம்மளுக்கு வயிறு சுத்தி அப்படின்னு நினைப்போம், அப்படி கிடையாது. அதுல இருக்க வாட்டர் ரிட்டென்ஷன் தான் வந்து ஃபிளஷ் அவுட் ஆகுது. சோ லோ கார்ப் டயட் போங்க. ஏன்னா வந்து கம்ப்ளீட்டா நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. ரைஸா இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் பழகிட்டோம். சோ அளவு கம்மியா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் கண்டிப்பா எடுத்துக்கலாம். நிறைய இருக்கு, ஹோல் கிரெயின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஹோல் கிரெயின்ஸ் எல்லாம் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்காது. சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா மோர் வாட்டர் இன்டேக். நிறைய நீங்க தண்ணி குடிக்கணும். இது கொஞ்சம் வந்து உங்களுக்கு யோசிக்கலாம், ஆல்ரெடி வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கிறதுனால எப்படி நம்மளுக்கு நிறைய தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு, அப்படி கிடையாது. நீங்க இனஃப் வாட்டர் எடுத்துக்கலாம், பாடி என்ன நினைச்சுக்கணும் என்கிட்ட வாட்டர் இனஃபா இல்ல என் பாடியில, அதனால நிறைய ரீடெயின் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து உங்க ஸ்கின் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பொலபொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் வயிறு சுத்தி. சோ நீங்க நல்லா இனஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து சோடியம் வந்து பிளஷ் அவுட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். பிளஸ் டீடாக்ஸ் ட்ரிங்க் நிறைய குடிங்க. அதுதான் வந்து அவங்க சொல்லுவாங்க டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் ஃபிளஷ் அவுட் பண்றது அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய டீடாக்ஸ் ட்ரிங்க் நிறைய வாட்டர் கன்சம்ஷன் நிறைய இருந்ததுன்னா தேவையில்லாத அக்யூமுலேஷன் சோடியம் அக்யூமுலேஷனா இருக்கட்டும் வாட்டர் ரிட்டென்ஷன் எல்லாத்தையுமே வந்து யூரின் வழியா அது ஃபிளஷ் அவுட் பண்ணிடும். சோ வாட்டர் இன்டேக் வந்து ரொம்ப முக்கியம். இதுவும் நீங்க இந்த 7 நாள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் வெயிட்ட வந்து குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம் அண்ட் மெக்னீசியம் வந்து இன்டேக் ஜாஸ்தி எடுத்துக்க சொல்றாங்க. நான் உங்களுக்கு சைட்ல பிக் போடுறேன், நீங்க பாருங்க. பொட்டாசியம் சப்போஸ் வந்து நிறைய ஃபுட்டு இருக்கு உங்களுக்கு, ரொம்ப சிம்பிள் ரொம்ப அஃபோர்டபுள் ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழம். நீங்க டெய்லி வந்து ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து வாட்டர் ரீடெயின் வந்து உங்க உடம்புல இருக்கவே இருக்காது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சாப்பிட்ட அப்புறம் ஒரு வாழைப்பழம் சாப்பிடு டைஜஷன் ஆகும் டைஜஷன் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வயிறுல வந்து அந்த வாட்டர் வந்து ரீடெயின் ஆகவே ஆகாது. சோடியமா இருக்கட்டும் எல்லாமே வந்து வாட்டர் ரிட்டென்ஷன் இல்லாம ஃபிளஷ் அவுட் பண்றதுக்கு பொட்டாசியம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சோ நீங்க வந்து வாழைப்பழம் கண்டிப்பா எடுத்துக்கலாம், அது வந்து வெயிட் கெயின் எல்லாம் ஒன்னும் ஆகாது. நீங்க லோ கார்ப் டயட்லயோ இல்ல வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க பொட்டாசியம் வந்து கண்டிப்பா பனானா மூலமா நீங்க எடுத்துக்கலாம், உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். மெக்னீசியம்க்கும் நான் உங்களுக்கு சைட்ல வந்து
உங்களுக்கு பிக் போடுறேன். என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கோங்க, நிறைய நட்ஸ் எடுத்துக்கோங்க, அதுல மெக்னீசியம் கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கு. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பாடியில ரீடைன் ஆற வாட்டர் எல்லாம் ஈஸியா ஃபிளஷ் அவுட் பண்ணிரும். ஓகே, சோ லாஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வெயிட் குறைக்கிறதுக்கு வந்து எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்ல எப்படி குறைக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணும் போது நிறைய வந்து ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்க பாடியில இருக்க வாட்டர் ரிட்டென்ஷன் எல்லாமே வந்து ஃபிளஷ் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா வந்து இதை கன்சிடர் பண்ணுங்க. இந்த அஞ்சு பாயிண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு இனிஷியலா அந்த வாட்டர் வெயிட்ட குறைச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாடியில வந்து உங்களுக்கு எவ்வளவு வந்து நீங்க ஆக்சுவலா ஃபேட் வந்து ரீடெயின் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. சப்போஸ் குறையவே இல்லை உங்களுக்கு இந்த ஏழு நாள் இதை நீங்க ட்ரை பண்ணியும் குறையலனா கண்டிப்பா வந்து உங்க பாடியில வந்து ஃபேட் அக்யூமுலேஷன் ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். நீங்க வேணும்னா வந்து ஃபேட் டெஸ்ட் கூட இருக்கு, நீங்க அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ஃபர்தரா குறைக்கணும்னு நினைக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டை வந்து பர்ன் பண்றது. அது வந்து நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு கவர் பண்றேன். பட் இந்த அஞ்சுமே நீங்க ஏழு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அஞ்சு பாயிண்ட் கண்டிப்பா உங்க பாடியில வந்து வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கு, ரொம்ப சீக்கிரமா வந்து உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு குறையும், நோ டவுட். ஏன்னா வந்து வாட்டரை வந்து ஃபிளஷ் அவுட் பண்ணி வாட்டர் வெயிட்ட குறைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒன் டேல கூட பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 1.5 kg வரைக்கும் குறைக்கலாம்னு சொல்றாங்க. பட் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண கூடாது, அது மட்டும் வந்து எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்னைக்குமே வெயிட் குறையும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே உங்க வயிறு வந்து பட்னி போட்டு குறைக்காதீங்க. அதுக்கு பதிலாக நீங்க புரோட்டீன் நிறைய எடுத்துக்கலாம், ஃபைபர் நிறைய எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க பாடிக்கு எனஃப் நியூட்ரிஷன் கிடைக்கும். பட் கார்ப்ஸ் வந்து எவ்வளவு முடியுமோ குறைச்சிட்டு ஹோல் கிரெயின்ஸா எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான எனர்ஜி அதுல இருந்து உங்களுக்கு கிடைச்சிடும். சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, ஏன் எனக்கு தொப்பமொட்டு வருது, அது வந்து திடீர்னு வருது, திடீர்னு இல்ல, திடீர்னு 1 kg ஏறிடுற, திடீர்னு 1 kg குறைஞ்ச மாதிரி இருக்கேன்னு. காரணம் வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே வாட்டர் வெயிட் தான். ஃபேட் வந்து அவ்வளவு சீக்கிரமா நம்மளால பர்ன் பண்ண முடியாது. பட் வாட்டர் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து ஸ்டேபிளா வச்சுக்க முடியும். இதை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எஸ்பெஷலி உங்களுக்கு அரௌண்ட் த பெல்லி வந்து இன்ச்சஸ் நிறைய குறையும் இதுல. அப்படி குறைஞ்சதுன்னா கண்டிப்பா உங்க ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.